hard to breathe, but that's alright. Hush. Hi, hello everyone. Welcome to Admm Gaming Tamil Channel. Guys, நம்ம பாக்க போறது சொல்லிக்கிட்டீங்க. சோ எப்பவும் போல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு கிடைச்ச அப்டேட் வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த Facebook வந்து ব্যান சொன்னாங்க இல்லையா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்துருக்குது. சோ அத வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ் சர்வர் வந்து மாத்துறாங்க இல்லையா? சோ புது சர்வர் வந்து ஓபன் பண்றாங்க இல்ல. சோ அதுல வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து குடுக்குறானுங்க இல்லையா? சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எடுக்கிறது அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அது எடுக்க முடியுமா முடியாதா? அப்படி எடுக்க முடியினா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வந்து பார்க்க போறோம். சோ அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆபீஷியலா ஃப்ரீ ஃபயர் ஸ்டைல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர போற ஒரு நியூ வெஹிக்கிள் ஸ்கின் இல்ல அப்படின்னா நியூ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மெக்லரன் சைட்ல இருந்து. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிளா இல்ல வெஹிக்கிள் ஸ்கின்னா அப்படின்றது வந்து பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்குது காரு வேற லெவல்ல இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஃபேஸ்புக் பேன் பற்றி பார்த்தலாம். ஸோ நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் வீடியோ போட்டப்பமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ பேன் ஆகிடுமா ப்ரோ அப்படின்னா ஐடியோ சின்ன ப்ரோ செய்யறது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் வந்து சொல்லியிருந்த நேற்று வீடியோலேயே பேன் ஆனால் கூட நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுப்பானுங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு சுச்சுவேஷன் வரல அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இழப்பையும் சந்திக்க போவதில்லை. ஏன்னா ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ்க்கெலாம் வந்து ஒத்துக்கிட்டானுங்க. ஓகேவா? ஸோ நாங்கள் இந்த ரூல்ஸ்லாம் வந்து ஒத்துக்கிறோம், இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறபடி நாங்கள் வந்து கேட்குறோம் அப்படின்ட்டானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு இனிமேலுக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆபத்து கட்டத்தை தாண்டி விட்டது. இருந்தாலும் வந்து ஃபேஸ்புக் பேன் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டம் தான் மக்களே. ஏன்னா எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்விட்டரு அப்புறம் வந்துட்டு வாட்ஸ்அப் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட தான். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேன் பண்ணுறது கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சான்ஸ் கம்மி தான். ஸோ ரொம்பவே சான்ஸ் கம்மி தான் அப்படி கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. அதனால் வந்து யாருமே பயப்பட தேவையில்ல. ஸோ இருந்தாலும் வந்துட்டு உங்களோட ஃபேஸ்புக் ஐடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து டிசபிள் ஆகிறது உண்டு. ஸோ நம்ம எதுவுமே பண்ணாமல் வந்து டிசபிள் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டால் என்னமோ வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணல அதனால் வந்து டிசபிள் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேபி கூகுளுக்கு வந்து மாறலாம். கூகுளில் வந்துட்டு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. அப்பப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே மொபைல் யூஸ் பண்ணியிருந்தால் கூட போதும், அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து சிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து ஃபேஸ்புக் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்றதுனால நம்மளோட ஃப்ரீ ஃபயர் ஐடி ரொம்ப வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஓகேவா? செக்யூர் சொல்ல முடியாது, சேஃபாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து மேட்ரு. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எந்த விதமான பிரச்சனை வந்து கிடையாது மக்களே. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மெயின் மேட்ருக்கு வந்து போகலாம். பங்களாதேஷ் சர்வர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஓபன் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 800,000 பேர்கிட்டே நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ வார்ட்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. ரெஜிஸ்டர் பண்ணாலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க இல்லையா? ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற பிளேயர்ஸ் வந்து எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முடியாத காரியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதாவது ஃப்ரீயாக எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது மக்களே. நிறைய ஹிந்தி யூடியூபர்ஸ் வந்து ரிப்போர்ட் இருப்பாங்க, நீங்களே வந்து பார்த்து ஏமாந்துறாதீங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஓகேவா? நம்மளோட ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ ஏன் ப்ரோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இது பங்களாதேஷ் சர்வருக்கு மட்டும்தான் அவங்களே தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரிவார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எடுக்க முடியாது. அது எப்படி ப்ரோ கண்டுபிடிப்பாங்க? இவங்கெல்லாம் வந்து பங்களாதேஷ் பிளேயர்ஸ், இவங்கெல்லாம் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் அப்படி சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்பாங்க? எல்லாருமே வந்து இந்தியன் சர்வர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு கரெக்டான கொஸ்டின் தான். ஸோ இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்குது மக்களே. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன வந்து இந்தியன் சர்வராக இருந்தால் கூட ரீஜியன் வேறு. ஓகேவா? ஐபி அட்ரஸ் வேறு, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வச்சே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து கண்டுபிடிச்சிருவானுங்க. இந்த பிளேயர் வந்து இந்தியன் பிளேயர், இவர் வந்துட்டு பங்களாதேஷ் பிளேயர் அப்படி சொல்லிட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம். அவங்க ரீஜனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்மளோட ஃபேஸ்புக் ஐடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, இந்தியன் சர்வரில் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் ஐடி வச்சு தான் லாகின் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களே கண்டுபிடிச்சிருவானுங்க. இந்த ஃபேஸ்புக் ஐடி வந்துட்டு இந்தியன் சர்வருக்குள்ளது. இந்த ஃபேஸ்புக் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஐடி பங்களாதேஷில் கிடையாது மக்களே. ஃபேஸ்புக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் பேனு. இப்போதைக்கு என்னென்னு சொல்லிட்டு தரல, ஆனால் பேன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவானுங்க. ஸோ ஐடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு கை வந்த கலை. ஸோ அதனால் நம்ம அவனுங்களை ஏமாற்ற முடியாது. இப்போதைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற ஐடி வச்சு உங்களால் ஏமாற்ற முடியாது. ஆனால் புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி நம்ம கண்டிப்பாக வந்து பங்களாதேஷ் சர்வருக்குள்ள போக முடியும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வழி கிடையாது. ஆனால் பங்களாதேஷ் சர்வர் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ஓப்பன் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதுக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புது ஐடி வந்து பங்களாதேஷ் சர்வரில் கிரியேட் பண்ணோம். கூகுள் ஐடியோ இல்லை ஃபேஸ்புக் ஐடியோ விபிஎன் கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா
கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சர்வருக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ இதுக்கு ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாப்புலர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் பாருங்க. ஸோ சர்வர் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படி சொல்லிட்டு. ஸோ இது தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிக் இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் ஓகே. ஸோ ட்ரிக் இருந்தால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வந்து சொல்லுவானுங்க. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் ட்ரிக் கிடையாது அப்படின்றது தான் உண்மை மக்களே. ஸோ மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மெக்லரன் பற்றி பார்த்தலாம். ஸோ இதை பற்றி மெயினாக வந்து நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபேஸ் சைட்லேருந்து ஒரு அஃபிஷியலான போஸ்ட் வந்து விட்டுருந்தானுங்க. ஸோ அந்த போஸ்ட்டில் என்ன ப்ரோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றும் சொல்லலை, சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிளிப் போட்டிருந்தானுங்க, அது கீழே வந்துட்டு நல்லா கொட்ட இடத்துல போட்டிருந்தானுங்க மக்களி. அதாவது ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க சொன்னே, அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக வந்து சொல்கிறேன் இப்போ. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்கின் வந்து காட்டுறானுங்கள. ஸோ அந்த மஞ்சள் கலரில் ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் கார் ஸ்கின்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் வேறு வந்து காட்டுறானுங்க மக்களி. அந்த பண்டில் வந்து அப்புறம் தெளிவாக காட்டுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார் ஸ்கின் நல்லா வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 to 5 கார் ஸ்கின் வந்து இருக்க போது, இல்லை அப்படின்னா 3 to 5 சொல்லிக்கலாம் ஓகே. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லாம்போகினி மாதிரி ஒரு கார் ஸ்கின் வந்து இருக்குது. இது கார் ஸ்கின்னா இல்லை காரா அப்படின்றது வந்து இன்னும் வந்து டவுட்டாக தான் போயிட்டு இருக்குது. ஸோ சொல்லப்போன லீக்கர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ இனிமேல் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் அதை வந்து சொல்ல நமக்கு, ஆனால் கார் ஸ்கின் மென்ஷன் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், ஃபார்முலா 1 ரேஸ் கார் மாதிரி வந்து அப்படியே வந்து இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கார் ஸ்கின் வாங்கினா மட்டும் போதும், உங்களோட அந்த கார் இருக்கு இல்லையா அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஸ்கின் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும், கலர் கொடுப்பானுங்க அப்புறம் எஃபெக்ட்லாம் வந்து இருக்கும். ஆனால் இனிமேலுக்கு அப்படி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காரோட பாடியை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்துட்டு இது லம்போகினியா அப்படி சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்ம கேம் குள்ள இருக்கு இல்லையா கருப்பு கலரில். ஸோ அந்த இதோட ஒரு ஸ்ட்ரக்சரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறப்போகுது. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு இதாக வந்து இருக்கும். ஸோ இனிமேல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அடுத்த கட்ட ஒரு இதுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லலாம். கீழே என்ன போட்டிருந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் சர்வே ஃபாஸ்ட் வந்து சீட் பல்வேறு என்னமோ சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ வைல்ட் ரைடு வந்து பண்ண போகிறோம், அதாவது மேப்புக்குள்ளே வைல்ட் ரைடுனா காடு. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வேறு லெவலில் வந்து ஃபன் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து கன்ஃபார்ம் பண்ண நியூஸ் தான். ஸோ இது வந்துட்டு லீக்லாம் வந்து கிடையாது. ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு நாங்கள் வந்து மெக்லரன் கூட அஃபிஷியலாக கொலாபரேஷன் வந்து பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு ரேஸுக்கு வந்து ரெடி ஆயிருங்க. ஸோ மேப்புக்குள்ளே வந்துட்டு இனிமேலுக்கு ரேஸ் காரை வச்சு சர்ரு புருன்னு போக போகிறோம் அப்படின் மாதிரி சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ ஃபார்முலா 1 ரேஸ் கார் அப்படின்றதும் தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு, இது வந்துட்டு கார் ஸ்கின்னா இல்லை காரா அப்படின்றதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார் வந்து காமிச்சிருக்கிறானுங்க. பட் இந்த 4 வெஹிக்கிள் ஸ்கின்ல ஏதாவது ஒன்று மட்டும் நமக்கு காராக இருந்தால் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும், ஏன்னா எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ கார் ஸ்கின் வாங்கினவங்க தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி நமக்கு கேம்குள்ளே போனாலே இந்த கார் வந்து இருக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வேணால் இவனுங்க ஸ்கின் கொடுத்துக்கிட்டோம் ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு ஃபார்முலா 1 ரேஸ் காரை நம்மளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதை விட்டுட்டு இவனுங்க வந்து ஃபார்முலா 1 ரேஸ் காரும் அந்த ஸ்கின்னு தான், ஸோ நீங்கள் வாங்கினா தான் அந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின் மாதிரி சொல்லிட்டானுங்கன்னா அதுவுமே வந்து ரொம்ப சங்கடம் தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக காட்டிடுவேன், அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றது மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ என்ன பொறுத்தளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா 1 ரேஸ் கார் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிடிச்சிருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஃபார்முலா 1 ரேஸ் கார் தான். ஸோ இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டேன் பாருங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரே லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். சரிக்கும் டாடா பிசி, ஸ்டே கே, பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.